ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ நாகப்பட்டினம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கலர்ஸில் தான் ட்ரெஸ் எடுப்போம். ஸோ இந்த டைம் வந்து நாகப்பட்டினம் ட்ரை பண்ணலாம். ஒரு அர்ஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சிக்கு பர்த்டே, அவள் ஊர்லேருந்து வந்திருந்தா. ஸோ 2 weeks இருக்கா, சரி எடுப்போம் இங்கே நாகப்பட்டினத்துலன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே முரா சென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த கடையில் போய்ட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். கடை தெருவுக்கிட்ட போயிட்டோம். ஸோ அவங்க பக்கத்துலேயே வந்து ஒரு உமா பேக்கரின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே என்ன பண்ணோன்னா கேக் வாங்கிட்டோம். ஓகே, கடைக்கிட்ட ரீச் ஆயாச்சு. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி தான் இருக்குது துணிக்கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகூரில் தான் நல்லா இருக்குது துணி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு பர்த்டே இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. போயிட்டு பார்த்தா ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு பார்ப்போம். உள்ளே போனதுமே அந்த லைட் செட்டிங்லாம் பல பலன்னு இருக்கும்போது அவரோட கண் அப்படியே பிரைட்டாக ஆயிடுச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தான். கடை உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளிப்ஸு, பேண்டு எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு ஓகே, ஒர்த்தபிளாக இருக்குது. அதாவது சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் இருக்கலாம், பட் பெரியஸாக வந்து அவ்வளோ கிளிப்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து 20 rupees இருக்கிறதுலாம் அங்கே 50 இருக்குது. ஸோ நாங்கள் விழுப்புரத்தை கம்பேர் பண்ணவங்க பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அங்கே 10 rupees விற்கிற பொட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 20 rupees விற்குது நாகப்பட்டினத்தில். ஓகே, ட்ரெஸ்ஸு எடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அவினாஷ்க்கு ஒரு ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. ஸோ ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் காமிச்சாங்க, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் காமிச்சாங்க. எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக வந்து என்ன டிசைட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ தான். ஓகே, அவனுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலுக்கு திட்டமாகவும் கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து முடிச்சாச்சு. ஷூ எடுத்தாச்சு. ஓகே, ஃபைனலாக நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.